வணக்கம் வெற்றி இருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி மிட்டாய் செய்ய போகிறேங்க இஞ்சி மிட்டாய் பெரிய சிறியவர் வரையும் நல்லா சாப்பிட்லாங்க இது வந்து பல உடம்புல பல தொந்தரவுகளுக்கு தீர்வு காண தீர்வு காணக்கூடிய ஒரு மிட்டாய்ங்க சரி முன்னாடி என்னோடய சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோவில் இந்த மிட்டாய் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சியை நல்லா கழுவிட்டு அதோடய தோலெல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக நீங்கள் நறுக்கி வச்சுக்கணும் அதோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவில் எடுக்கிற நான் இந்த பாத்திரத்தை தான் அளவு எடுத்துருக்கீங்க இதில் வந்து பாதி தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சுக்கு சேர்த்துக்குங்க சுக்கு கொஞ்சம் லைட்டாக வாசத்துக்காக அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க அவ்வளோதாங்க இதை நெய்ஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடணும் முக்கியமாக தண்ணி ஊ தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க தண்ணி ஊற்றாமல் நெய்ஸாக அந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு அறப்படாத மாட்டதான் தெரியும் அதுக்கப்புறம் நல்லா அரைச்சிருங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வலிச்சு விட்டு அரைச்சிக்கங்க தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ வந்து நான் இந்த பாத்திரத்தில் தான் நான் வந்து இஞ்சி எடுத்தேன் அற அரைப்பாகம் எடுத்தேன் அதிலே வந்து இதில் ரெண்டு பாகம் முழுசாக நான் வெள்ளம் சேர்த்துருக்கேங்க வெள்ளம் ஒரு பங்கு இஞ்சினால் அதில் நாலு பங்கு வெள்ளமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கங்க நீங்கள் எதில் வேணாலும் எடுத்துக்கலாம் அளவு நான் இப்படி எடுத்துருக்கேங்க இப்போ இதை தண்ணி அதிலே ஒரு பங்கு தண்ணி ஊற்றிடணுங்க ஒரு பங்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா நீங்கள் வந்து மிஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே வரணும் அப்புறம் அதை நல்லா அந்த சர்க்கரையெல்லாம் எல்லாம் கரைஞ்சோன்னே நம்ம வடிகட்டிடலாம் ஏன்னால் அதில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம வடிகட்டிட்டு மறுபடியும் நம்ம பாகு காய்ச்சும் போது நல்லாயிருக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வடிகட்டி எவ்வளோ பாருங்கள் மண் இருக்குன்னு பார்த்தீங்களா ஸோ பாருங்கள் இந்த சட்டியில் கூட எவ்வளவு மண் இருக்குது பார்த்திங்கன்னா அதனால் நீங்கள் நல்லா காய்ச்சிட்டு அதை வடிகட்டி அதுக்கப்புறம் நீங்கள் பாகு காய்ச்சும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்துக்குங்க இந்த மாதிரி நம்ம இப்போ பாகு காய்ச்ச போகிறோங்க பாகு நல்லா வந்து காய்ச்சணும் ஒரு கம்பி பதம் வர வரையும் பாகு காய்ச்சணும் அதனால் நீங்கள் அதில் கரெக்டாக இருந்தால் தான் மிட்டாய் நல்லா வரும் இப்போ வந்து பாருங்கள் இப்போ கம்பி பதம் வருதான்னு பார்க்கலாம் பாருங்கள் அளவுக்கு கம்பி பதம் ஒரு கம்பி பதம் வரணும் இப்போ நம்ம என்ன பண்ணிடலான்னா அரைச்சி வச்ச அந்த இஞ்சி பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துடலாம் இது ரொம்ப காரமாக இருக்காது அதனால தான் நாலு பங்கு நம்ம ம ம சேர்க்குறோம் ரொம்ப காரமாலாம் இருக்காதுங்க அதனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மிட்டாயி இப்போ இதை வந்து நல்லா மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த அல்வாலாம் செய்யும்போது அந்த பாத்திரத்தில் படாதபடி நல்லா வரும் பார்த்தீங்களா எல்லாமே ஒன்று சேர்ந்து அந்த அளவுக்கு இது நல்லா வரணும் அப்போ தான் இது மிட்டாய்க்கு கரெக்டாக இருக்குங்க கரெக்டான பதமாக இருக்கும் அதனால் இதை நல்லா மிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தது இந்த அளவுக்கு கெட்டியாயிருச்சு அதனால் நீங்கள் வந்து மிஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணுங்க அடுத்து டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேண்ணா உப்பு சேர்த்து நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா நம்ம கை விடாமல் பண்ணணும் கை விட்டிங்கன்னா பிடி லைட்டாக பிடிக்க அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வினீகர் சேர்க்குறேண்ணா ஏன்னா இது ரொம்ப நாள் மிட்டாய் வச்சு சாப்பிட்றதுனால கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி நான் இதை சேர்க்குறேன் இது நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்கங்க நல்லா கம்பிப்பாக தான் வரணும் நல்ல அந்த அந்த அடியில் அந்த தண்ணிலாம் வற்றி அது நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு வரணுங்க தண்ணியில் பாருங்கள் கீழே அடியில் வந்து பாத்திரத்தில் வந்து அந்த இது படவேரில் வருங்க அதனால நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த அல்வா பதம் வர வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா பாருங்கள் இந்த பதம் வந்துடுச்சு தண்ணிலாம் நல்லா வற்றி பாருங்கள் ஒன்றோட ஒன்றா நல்லா மிஸ் ஆகி நல்லா இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து நெய் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் வந்து நான் இதை சேர்த்துறேங்க இப்போ வந்து நல்லா இதை வந்து அப்படியே எல்லா பக்கட்டும் சமப்படுத்திக்குங்க சமப்படுத்தி இதை நல்லா ஆற வைக்கணும் சூட்டோடைய மிட்டாயை பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமே நம்ம எடுத்து நம்ம இதை மிட்டாய் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுவும் நம்ம மிட்டாய் பிடிக்கும்போது கையில் வந்து ஒரு பத்து பண்ணி முடித்தோன்னே அடுத்து கை பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும் மறு மருதாக அந்த மிட்டாய் பண்ண வராது அதனால் அப்பப்போ கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு உங்களுக்கு பிசு பிசுனு ஒட்டராப்பில் இருந்தால் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு திருப்பி நீங்கள் மிட்டாய் பிடிக்க ஆரம்பிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் நெய் இது எண்ணெயோ எதுவுமே தொட வேணாம் சும்மா அப்பப்போ இந்த அந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து மிட்டாய் பிடிச்சி நீங்கள் ஒரு தட்டில் போட்டுடலாம் தட்டில் போட்டு வச்சுக்கலாங்க அப்போதைக்கு பிசு ஒட்டும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி முட்டையாக உங்களுக்கு பெருசாக அளவு வேணும்னா பெருசாக செஞ்சுக்கலாம் நான் மீடியமாக பண்ணுறேங்க பாருங்கள் எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே தொடக்கூடாது நம்ம கையில் சும்மா பண்ணி அழகாக அந்த மாதிரி பண்ணாலே நல்லா வந்துடும் இந்த மாதிரி உருட்டி உருட்டி கையில் உருட்டி உருட்டி நீங்கள் அழகாக பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் தட்டில் பாருங்கள் நான் வந்து பாருங்கள் கடைசியில் ஃபைனலாக எல்லாத்தையும் உருட்டியாச்சு மிட்டாய் பிடிச்சாச்சு அதுக்கடுத்து பாருங்கள் இன்னும் தட்டில் வந்து நல்லா ஒட்டியிருக்கிறதே நீங்கள் எடுத்து பண்ணலாம் அந்தளவுக்குமே நம்மளுக்கு கையில் வர அளவுக்கு தான் இருக்கும் அதனால் நல்லா பண்ணலாங்க ரொம்ப ஈஸியான வேலை இது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் கண்ணாடி பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் காய விடணும் எவ்வளோ கோலம் வருதோ அவ்வளோ காலம் நான் நாள் படம் இருக்குங்க இந்த பாருங்க இந்த மாதிரி போட்டு இது வந்து நான் சாயந்தரம் பண்ணுறேன் மறுநாள் காலையில் தான் நான் எடுத்து பார்க்க போகிறேன் இப்போ கலர் நல்லா இருக்குது காலையில் கலர் வேறு மாட்ட மாறிடும் பாருங்கள் கலர் நல்லா வேறு மாட்ட மாறிடுச்சு மிட்டாய் நல்லா எடுக்க வருது பாருங்கள் கையில் டக்கு டக்குன்னு எடுக்க வருது பாருங்கள் எவ்வளோ பிசு பிசுன்னு ஒட்டிச்சு கையில் இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் நல்லா வருது இந்த மாதிரி நீங்கள் எடுத்து இன்னும் கூட காஞ்சிருக்கான்னு பாருங்கள் காயில்னா கூட இன்னும் ஒரு நாள் கூட வச்சு நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா அழக்காக வருது ஏற்கனவே எடுத்து வச்சதையும் நம்ம அதில் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இஞ்சி மிட்டாய் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சி நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு குழந்தைகள்லாம் இஞ்சிலாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க டீல போட்டு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க இப்படி நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது அவங்க வாயில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாயில் போட்டால் கடுக்கடெல்லாம் இருக்காது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமாண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகே பாபாய்